Hi dear, in last class we completed the exercise 7.2. Now we will move to the 7.3. In that exercise we are going to study about equivalent fraction. Equivalent fraction na enna? Ipo 1/2 irukku. Okay va? Idula na enna pandren? Numerator and denominator 2 ala multiply panna 2/4 kedaikuma. So numerator and denominator ore number ala multiply panni namakku enna fraction kedaikudala. So indha rendu fraction eppadi irukku appadina equivalent fraction appdin solli solluva. Okay va? Idu vandu equivalent fraction vandu nama padinga idula paaka porom. Then simplest form of a fraction அப்படிங்கறத படிப்போம் இப்போ 2/4 இருக்கு அப்படினா இது ரெண்டுமே 2 டேபிள்ல வரும் சோ இது 1 2 சார் 2 2 2 சார் 4 னு கேன்சல் பண்ணிட்டு 1/2 னு எழுதலாம் சோ இந்த 2/4 ஓட fractionோட simplest form வந்து 1/2 இத தான் நம்ம இந்த சாப்டர்ல பாக்க இந்த எக்சர்சைஸ்ல பார்க்க போறோம் நவ வி வில் மூவ் டு தி எக்சர்சைஸ் see here write the fractions all are all this fractions equivalent ellathukku fraction eludhi equivalent ah nu paaka sollirukanga inge parunga idu vandu 1/2 idu vandu 2/4 idu 1 2 3 3/6 1 2 3 4 4/1 2 3 4 8 inge parunga 1 2 3 4 2 4 6 8 idu vandu 2 ala multiply pannamna 2/4 kedachiruma ஓகேவா மை இத வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3/6 கிடைக்கும் 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 4/8 கிடைக்கும் சோ இது வந்து என்ன ஈக்குவலன்ட் தேர்ஃபோர் திஸ் இஸ் ஈக்குவலன்ட் ஓகே பி க்கு பாருங்க 1 2 3 4 4 3 சார் 18 இருக்கு 18 ல 4 கலர் இருக்கு சோ 4/18 இங்க பாருங்க 1 2 3 9 இருக்கு 9 ல 3 கலர் இருக்கு சோ 3/9 இங்க 1 2 3 4 5 6 6 ல 2 கலர் இருக்கு 1 3 ला 1 कलर 1 2 3 4 5 15 ला 1 2 3 4 5 6 कलर 6/15 बट इधर पारेंगे इधर अब डी इक्वल आई ला ला सो इट इस नॉट सो दिस इस नॉट इक्वलेंट ओके बा नाउ सेकंड्स राइट द फ्रैक्शंस and pair up the equivalent fraction from each row okay idukala fraction eludhi pair pananum okay va first vandu fraction idukulla fraction na mele eluthen parunga idu vandu 1/2 idu 1 2 3 4 5 6 6 la 4 colored so 4/6 1 2 3 1 2 3 4 5 6 7 8 9 3/9 inge 1 2 3 4 appo 8 8 la 2 colored so 2/8 inge parunga 4 ல 3 கலர் சோ 3/4 அதே மாதிரி இங்க எழுதலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 சோ 18 ல 1 2 3 4 5 6 கலர் ஓகேவா இங்க பாருங்க 1 2 3 4 அப்ப 8 8 ல 4 கலர் சோ 4/8 இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 சோ 16 ல 4 கலர் பண்ணல அப்ப பேலன்ஸ் வந்து 12 வந்து கலர்டு இங்க பாரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சோ 12 ல 1 2 3 4 5 6 7 8 கலர் இதுல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 எத்தனை கலர் 1 2 3 4 கலர்டு ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து மெயில் இருக்கிறதுனா சிம்பிளஸ்ட் ஃப்ராக்ஷனாக இருக்கும் ஸோ இது சிம்பிளஸ்டாக எழுதிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேவா இது ரெண்டு வந்து 2 டேபிளில் வருமா 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 2 சார் 6 9 2 சார் 8 ஸோ 3/9 ஓகே இங்கே வந்து 2 டேபிள் 4 டேபிளே வரும் ஸோ 1 4 இஸ் 4 2 4 சார் 8 ஸோ 1/2 இது 4 டேபிளில் 3 4 சார் 12 4 4 சார் 16 ஸோ 3/4 இது வந்து 2 டேபிள்ல கேன்சல் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் 2 4 சார் 8 3 4 சார் 12 ஸோ 2/3 4 டேபிள் 1 4 4 ஸோ 1/4 இதோட ஃப்ராக்ஷன் என்ன 3/9 இது 1/2 3/4 2/3 1/4 ஓகேவா ஸோ ஏவோட எது பேரு 1/2 நமக்கு எங்கே இருக்குது செகண்ட் ஒன்றுக்கு இருக்குது ஸோ ஏவோட பேர் செகண்ட் ஒன் பிஇக்கு பேர் 4/6 4/6 4/6 நம்ம கேன்சல் பண்ணலாம் 2 டு சார் 4 3 டு சார் 6 ஸோ இது வந்து 2/3 ஸோ 2/3 எங்கே இருக்கு 4th 1 ஸோ சக பிக்கு 4th 1 சிக்கு 3/9 3/9 1st 1 டி என்ன 2/8 2/8 வந்து
1 2 is 2, 4 2 is 8. So 1 by 4 is 5th. E1 is 3 by 4. 3 by 4 is 3rd. So 3rd. இதுதான் மேட்ச் பண்ணியிருக்கும். ஓகேவா? இது ரெண்டும் புக் ஒர்க் தான். தேர்ட் சம் வந்து நோட்ல எழுதணும். நான் வை வில் ஒர்க் அவுட் இன் நோட். தேர்ட் சம் ரீப்ளேஸ் பாக்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பை த கரெக்ட் நம்பர். இந்த பாக்ஸை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, இந்த நியூமரேட்டர் வந்து இங்கே என்னவா மாறி இருக்கு, 8 மாறி இருக்கு. ஸோ 2 எதை மல்டிப்ளை பண்ணால் 8 மாறும், 2 4 8. ஸோ மல்டிப்ளைங் பை 4 பண்ணால் 8 மாறுமா? ஸோ டினாமினேட்டரையும் 4 மல்டிப்ளை பண்ணணும். 7 4 28. ஓகேவா? அதே மாதிரி பிசம் பாருங்கள், 5 இங்கே என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு, 10 ஆகிருக்கு. ஸோ 5 × 2 = 10. ஸோ இங்கேயும் 2 மல்டிப்ளை பண்ணுறேன். 6 2 8 2 16. சிசம் பாருங்கள், டினாமினேட்டர் கோசம் போகிறேன். டினாமினேட்டர் வந்து 20 இருக்கா? ஸோ என்ன மல்டிப்ளை பண்ணால் 4. ஸோ மேலேயும் 4 மல்டிப்ளை பண்ணால் 12. ஸோ பேலன்ஸ் திஸ் 2 சம்ஸ் இஸ் ஹோம் ஒர்க் ஃபார் யூ. நவ் 4th சம், ஃபைண்ட் த ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் ஆஃப் 3/5 ஹேவிங். 3/5 நம்ம மாற்றணும். ஹேவிங் என்ன பண்ணால் டினாமினேட் வந்து 20 இருக்க தான் மாற்றணும். இங்கே பாருங்கள், 3/5 டினாமினேஷன்னு சொல்லியிருக்காங்க 20. ஸோ டினாமினேஷன் 20 வரணும்னு நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணோம், 4. ஸோ மேலேயும் 4 ஆட. 3 4 12. ஸோ 12/20. ஸோ த ஃப்ராக்ஷன் அவங்க கேட்டிருக்க ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் வந்து நியூமரேட்டருக்கு பார்க்கலாம். நியூமரேட்டர் வந்து 3 9 சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நியூமரேட்டரோட எதை மல்டிப்ளை பண்ணால் 9 சேஞ்ச் ஆகும்னா 3. ஸோ பை டினாமினேட்டரையும் 3, 9/15. ஓகே, இதுதான். இப்போ நெக்ஸ்ட்டு சி அண்ட் டி இஸ் ஹோம் ஒர்க் ஃபார் யூ. சியில் வந்து டினாமினேட்டர் வந்து 30 மாற்றணும், நியூமரேட்டர் வந்து 27 மாற்றும். டினாமினேட்டர் 30 மாற்றோன்னா எதால் மல்டிப்ளை பண்ணுவோம், ஸோ மல்டிப்ளை பை 6 இருக்கும். நியூமரேட்டர் வந்து 27 மாற்றணும், 3 × 3 9 சார். ஸோ 9 மல்டிப்ளை பண்ணும், மல்டிப்ளை பண்ணி மாற்றணும். திஸ் இஸ் த ஹோம் ஒர்க் ஃபார் யூ. நான் 5th சம், ஃபைண்ட் த ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் ஆஃப் 36 டிவைட் பை 49 ஹேவிங் நியூமரேட்டர் 9. 36 நியூமரேட்டர் என்ன சொல்லியிருக்காங்க, 9 சொல்லியிருக்காங்க. ஸோ ரெடியூஸ் ஆகுது. ஸோ டிவைட் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் இல்லை டிவைட் பண்ணலாம். ஓகேவா? 36 எதாவது டிவைட் பண்ணால் 9 வரும்னா டிவைட் பை 4. ஸோ இங்கேயும் டிவைட் பை 4 போடணும். ஸோ 36 டிவைட் பை 4 9, 48 டிவைட் பை 4 12. இங்கே டினாமினேட்டர் பாருங்கள், 36 டிவைட் பை 48. டினாமினேட்டர் என்ன வரணும் சொல்லியிருக்காங்க, 4 வரணும் சொல்லியிருக்காங்க. ஸோ டிவைட் பை என்ன போடலாம், 12 போடலாம். ஸோ 12. ஸோ இது வந்து 4 ஆகிடும். 36 டிவைட் பை 12 வந்து 3. ஸோ அவங்க கேட்குற ஃப்ராக்ஷன் இந்த 2. ஓகேவா? நவ் 6th சம், இங்கே பாருங்கள், செக் வெதர் த கிவன் ஃப்ராக்ஷன் ஆர் ஈக்குவலண்ட். கிவன் ஃப்ராக்ஷன் வந்து ஈக்குவலண்டான்னு கேட்குறாங்க. இங்கே ஃபஸ்ட் ஃப்ராக்ஷன் பாருங்கள், 5 வந்து நியூமரேட்டரை செக் பண்ணுங்கள், அப்புறம் டினாமினேட்டர் செக் பண்ணுங்கள். ஓகேவா? 5 எதை மல்டிப்ளை பண்ணால் 30 ஆகும், 6. ஸோ இது ரெண்டையும் 6 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இது சேஞ்ச் ஆகும்னு பாருங்கள். 5 6 30, 6 9 6 54. ஸோ இட் இஸ் யா, ஸோ இட் இஸ் ஈக்குவலண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3/10. 3 வந்து எதால் மல்டிப்ளை பண்ணால் 12 மாறும், 4. ஸோ 4 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 3 4 12. பட் 10 4 40 தான் வரும், இங்கே 50 இருக்குது. ஸோ இட் ஈக்குவல் டு 40. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவலண்ட். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 7 என்ன பண்ணாலும் 5 மாறாது, அதே மாதிரி 13 என்ன பண்ணாலும் 11 மாறாது. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவலண்ட். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனுக்கு எப்பயுமே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மட்டும்தான் பார்க்கணும், சப்ராக்ஷன் அடிஷன் பார்க்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் சம், 7th சம், ரெடியூஸ் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் டு சிம்பிளஸ்ட் ஃபார்ம். கீழே கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனை வந்து நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணி சொல்லணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது ரெடியூஸ் பண்ணலாம். இது வந்து இது ரெண்டையும் பாருங்கள், இது ரெண்டு என்ன டேபிளில் வரும், 6 டேபிளில் வரும். நான் 6 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 10 6 60, 8 6 48. மறுபடியும் இது ரெண்டையும் இதில் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 2 8, 5 2 10. ஸோ இதோட சிம்பிளஸ்ட் ஃப்ராக்ஷன் என்ன, 4/5. பி சங்க, 0 0 கேன்சல். 15 6 இதில் வரும், 3 டேபிளில் வரும். 2 3 6, 5 3 15. ஸோ த சிம்பிளஸ்ட் ஃப்ராக்ஷன் இஸ் 5/2. இது பாருங்கள் சீசன், ஐ எம் கோயிங் டு கேன்சல் விஸ் 5 2 டேபிள். சி ஹியர், 4 2 8 கேரியிங் 1, 9 2 18. ஸோ 4 2 8, 2 4 4. இது ரெண்டும் 7 டேபிள், 7 6 42, 7 7 49. ஸோ சிம்பிளஸ்ட் ஃப்ராக்ஷன் இஸ்
6/7. In this, D and E is homework for you. Now I will move to the 8th sum. 8th sum. Ramesh had 20 pencils, Shilu had 50 pencils and Jamal had 80 pencils. Ramesh, Shilu, Jamal, evlo pencil vachirukanga nu solranga. 20, 50, 80. Okay, 20, 50, 80. After 4 months, Ramesh used up 10 pencils, Shilu used up 25 pencils, Jamal used up 40 pencils. Avanga 4 month ku apra evlo use panirukanga solirukanga. What fraction did each use up? Appo evlo use panirukanga abingiradhukku fraction endu solirukanga. Check if each has used up an equal fraction of her or his pencils. Adha vara fraction undu equal and fraction a irukka nu paak solranga. First undu you vachirukadha eludha 20 50 80. Inga parunga Ramesh, Shilu, Jamal avangalde evlo irukku na 20 pencils, 50 pencils as well as 80 pencils. 4 month ku apra avanga use pannirukadhu evlona idhula vandu Ramesh vandu 10 pencils, Shilu 25 pencils, Jamal vandu 40 pencils use pannitaanga. Use it up ku fraction edukom. So 20 la 10 use pannitaanga. So 10/20, 50 la 25. So 55/20, 25/50, here 40/80. So now I am going to cancel this. 110 is 10, 210 is 20. 125/25, 2 1 2. So idoda simplest fraction enna na 1/2 1/2 1/2. So ellame equal ah dhaan irukku. So therefore it is equal fraction. Okay, this is the answer for 8th sum. 9th sum, see here. Match the equivalent fraction and write 2 more for each. Idha vandu reduce panni match pananum. Plus and reduce pannadukku innum rendu equivalent fraction eludha solranga. First vandu nama reduce pannalam. First one na reduce pandren. 0 0 cancel. 25 vandu 5 table la varum. 5 5 sir 25, 8 5 sir 40. So simplest fraction enna? So idoda simplest fraction enna? 5/8. 5/8 so D ke enna pair? First one pair. Second one paarenga 0 0 cancel. 2 table cancel pandren. 9 2 sir 18, 10 2 sir 20. So idoda simplest fraction enna? 9/10. 9/10 inge irukku. So first one this is the second one ki pair. Third one paarenga 0, 0 cancel. Now, what do I do? 11 table cancel. 6, 11 sir, 6 is 6. 9, 11 sir, 9. Now, 3 table, 2, 3. So, simplest fraction is 2/3. 2/3 inge irukku? This is third one. Fourth one, parna. 0, 0. This is 18 table. 118 is 18. 218 is 36. So the simplest fraction is 1/2. 1/2 we haven't seen. So this is for fourth one. Next here. 0, 0, 2 11 sir, 5 11 sir. So the simplest fraction is 2/5 here. Ipo equivalent fraction match panni aachi idhukku 2 more fraction kekkranga. First fraction vandu na multiply by 2 panni eludren. 2 all multiply panna 10/16. Idu vandu 18/20. Here 4/6. 2 all multiply panni eludra. 2/4. Here 4/10. Again I am multiplying by 3. Okay, 3/5 sir 15. 8/3 sir 24. Here 9/3 is 27/30. Here 6/9. Here 3/6. Here 6/15. 2 more equivalent fraction also I wrote it. Okay, up to this the exercise is completed. In next class we will move to the new exercise. Complete the homeworks. Thank you, dears.